கோவை பேளமேட்டில் உள்ள பிஎஸ்ஜி பப்ளிக் பிரைமரி விங் பள்ளியில் கிட்ஸ் எக்ஸ்போனிவல் என்னும் தலைப்பில் கண்காட்சி இன்று காலை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாடு கோயம்புத்தூர் நகர ஊர்காவல் படையின் துணை கமாண்டர் தேன்மொழி ராஜாராம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியினை பார்வையிட்டார். பிஎஸ்ஜி கல்விக் குழுமங்களின் நிர்வாக அறங்காவலர் எல் கோபாலகிருஷ்ணன், தலைமை ஆசிரியர் பி வேலுமணி, பிஎஸ்ஜி சர்வஜன மேல்நிலைப்பள்ளியின் செயலர் பி நாராயணசுவாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஃப்ரீ கேஜி முதல் ஐந்தாம் வகுப்பு வரை 450 மாணவ மாணவிகள் தங்களது படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். இதில் ஹைட்ரோபோனிக்ஸ் விவசாயம், இந்திய சுதந்திர போராட்டங்கள், நீர்ப்பாசனம், இந்திய நினைவு சின்னங்கள், ரொபாட்டிக் விண்வெளி, கணித தந்திரங்கள், பொம்மலாட்ட நிகழ்ச்சி, பிற நாடுகளின் கலாச்சாரம், மியாவாக்கி காடு, நினைவாற்றல் விளையாட்டுகள், செயற்கை நுண்ணறிவு, தேசபக்தி, சமூகம் போன்ற பல்வேறு தலைப்புகளில் மாணவ மாணவிகள் தங்களது கண்டுபிடிப்புகளையும் கருத்துக்களையும் காட்சிப்படுத்தியிருந்தனர். மாணவர்கள் பயன்பெறும் வகையில் புத்தக கண்காட்சியும் இடம்பெற்றிருந்தது. இக்கண்காட்சி மாணவர்களிடையே கற்றல் மற்றும் அறிவியல் திறமைகளை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. வேலுமணிங்க, பிஎஸ்டி பப்ளிக் ஸ்கூலோட ஹெட்மிஸ்ட்ரஸ். நாங்கள் வருஷம் வருஷம் இந்த மாதிரி, இது 4வது வருஷமாக நாங்கள் இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறோம். இதோட மெயின் மோட்டிவ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு எக்ஸ்போஷர். டிபார்ட்மெண்ட் வைஸாக பண்ணுறவங்க அதில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ஸும் அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதனால் பேரண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பி. அப்புறம் நாங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெரியறதுக்கு பேரண்ட்ஸ்க்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது. அதுக்காக அப்புறம் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மற்ற ஸ்டால்ஸு, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதில் கேம்ஸு, அதெல்லாமே வச்சுருக்கோம். ஃபுட்ஸ் கோர்ட்டு வச்சுருக்கோம். நாங்கள் அதை எங்கள் டீச்சர்ஸே ப்ரிப்பேர் பண்ணி ஹோம்மேடாக எல்லாமே வந்து வேறு எந்த இதுவும் இல்லாமல் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸாக எல்லாமே பண்ணியிருக்கோம். டிபார்ட்மெண்ட் வைஸாக ஸ்டூடெண்ட்ஸை சூஸ் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்கவுங்களோட ப்ராஜெக்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஸ்கூலில் கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியாக பண்ணது, எதுவுமே வீட்டுக்கு ஹோம் பண்ணால் கொடுத்தோ இல்லை பேரண்ட்ஸ் செஞ்சோ இல்லை வெளியில் கொடுத்து வாங்கிட்டு வந்த ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே எங்கள் கிட்ட இல்லை. எல்லாமே கிளாஸ் ரூமில் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் வச்சோம். அதே பேரண்ட்ஸ் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட்ஸை மட்டும் குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க சார். ப்ரைமரி விங்கில் வந்து ப்ரீ கேஜிலேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்காங்க. 450 குழந்தைங்க படிக்கிறாங்க. 450 ஸ்டூடெண்ட்ஸுமே பார்ட்டிசிபேட், மேக்ஸிமம் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி தான் ப்ராஜெக்ட்ஸ் வச்சுருக்கோம். எக்ஸ்பிளைன் பண்ணுறது மட்டும் 3-5 கிரேட் சில்ட்ரன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் ஹைலைட்டடாக பார்த்திங்கன்னா தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் உழவு பற்றி பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்மளுக்கு எப்படி வந்து அரிசி கிடைக்குது, காட்டன் கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. மற்ற இங்கே SST டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி பேசியிருக்காங்க. ரோபோ பற்றி பேசியிருக்காங்க IT டிபார்ட்மெண்ட்டில். ஹிந்தி வந்து, ஹிந்தி நம்மளுக்கு அன்னோன் லாங்குவேஜுங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃப்ரீயாக அதை பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்லேயும் அதே மாதிரி கிராமருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ஆக்டிவிட்டீஸ். மேத் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து விளையாடி ஒரு ஃபன்னாக மேத்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும், அது ஒரு ஃபோபியாவாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறனால அந்த டிபார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கோம். அப்புறம் கேம்ஸ் நிறையா வச்சுருக்கோங்க சார். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இப்போ வந்து கம்மியாகிட்டு இருக்கு, ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக கேம்ஸ், ஃபன் கேம்ஸ் வச்சுருக்கோம்.